உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நம்ம ஐஸுக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல இடத்துல வரன் அமைய போகுது. அதை நினைச்சிட்டே இருந்தனா அதான். இன்னும் அவங்க பொண்ணு பார்க்கவே வரல, அதுக்குள்ள நீ கற்பனைக்கு போயிட்டியா? ஐசு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது என்னோட கனவு. அந்த கனவு இப்ப நிறைவேற போகுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதான் என்னையே மறந்து ஐசு கல்யாணத்தை இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு நல்லா நடத்துற மாதிரி நான் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மா, உன் கற்பனை கண்டிப்பா நடக்கும்மா. ஐசக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு எப்படி நடத்துறன்னு மட்டும் பாரு. சித்தி, அண்ணா, அண்ணா உள்ள வானா. அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கு. நீ கூப்பிடணும்னு வாசல்லையே நிக்குது பாரு, போய் உள்ள வான்னு கூப்பிடுமா? அண்ணா ஏன் வாசல்லையே நிக்கிற, உள்ள வா. அண்ணா உள்ள வானா. அண்ணா நீ உள்ள வானா. மா நில்லுமா, நீங்க வாங்க உள்ள வாங்க. மா என்னமா பிரச்சனை உனக்கு? நீ வாய் மூடிட்டு இருக்கியா? சித்தி நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துருங்க. சாரி சித்தி. நீ யாருப்பா, என்ன சித்தின்னு கூப்பிடுற? மா விடுமா. ஏய், உன பேசாம இருக்க சொன்னல, ஏதோ ரொம்ப சுலபமா நடந்ததை மறந்துடுன்னு சொல்றீங்க. உன் கல்யாணத்துல நான் அவமானப்பட்டு நின்னப்போ நான் சித்தின்னு உனக்கு தெரியலல? உன் தங்கச்சி எங்க குடும்பத்தையே திருட்டு குடும்பம்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் உனக்கு சித்தின்னு தெரியலல? எங்க மேல வீணா பழி போடும்போது எங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை நீ பேசல. ஆனா இப்ப வந்து சித்தி நடந்ததெல்லாம் மறந்துருங்கன்னு சொல்றியா? சொந்தனா என்னடா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு ஆதரவா கூட இருக்கிறதான சொந்தம். ஆனா அந்த கஷ்டத்தையே நீங்க தானடா கொடுத்தீங்க, இதுக்கு பேரு சொந்தமா? அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு சபையில எல்லார் முன்னாடியும் எங்களை அந்த பேச்சு பேசினா, அவளை தட்டி கேக்கிறதுக்கு நீங்களாம் யாரும் வரல, யாரோ மாதிரி நின்றுட்டு இருந்தீங்க. இப்ப வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்றியா? சித்தி நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். அன்னைக்கு நடந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல. அபி நகை காணாம போன டென்ஷன்ல அவ முட்டாள்தனமா நடந்துகிட்டா, அவளை மன்னிச்சிருங்க சித்தி. யாரு முட்டாள்தனமா நடந்துகிட்டா? அபியா? அவ ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணிதான் அப்படிலாம் பண்ணிருக்கா, அது தெரியுமா உனக்கு? சித்தி அவ நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு, நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. அன்னைக்கு உன் தங்கச்சி பேசின எல்லா வார்த்தையும் இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு உன் தங்கச்சிய மன்னிக்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் ஒண்ணு பெரிய மனசு இல்லப்பா. உள்ள வா அபி. சித்தி என்ன மன்னிச்சிருங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்த போல இருந்தேன். என் அம்மா எல்லா விஷயத்திலயும் ஐஸ்வர்யாவையும் மகாவையும் உயர்த்தி பேசி என்ன தாழ்த்தி பேசுவாங்க. அது என் மனசுல உங்க எல்லார் மேலயும் கோவமா பதிஞ்சிடுச்சு.
கல்யாணத்துல அண்ணனுக்கு நான் பண்ண வேண்டிய முறையெல்லாம் அம்மா ஐஸ்வர்யாவ பண்ண சொன்னாங்கல்ல, அந்த கோவத்துலதான் சித்தி அறிவில்லாம புத்தி கிட்டு போய் அப்படி நடந்துகிட்டேன். நான் பண்ண தப்பு என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கு தண்டனையா உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க சித்தி. என்ன மணி, என் காலில் போய் விழுந்துகிட்டேன். நீ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா கல்யாணத்துல நீ அப்படி நடந்துட்டு இருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் மனச புரிஞ்சுக்காம நானும் உன் அம்மாவும் இத்தனை நாள் இருந்திருக்க கூடாது. கல்யாணத்துல நீ பண்ண வேண்டிய முறைய ஐஸ்வர்யாவ பண்ண சொல்லிருக்க கூடாது. அது தப்புதான். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தானே எல்லாமே எல்லாருக்கும் புரியுது. இனி அப்படி நடக்காதபி. என்ன எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சு மாப்பிளையும் பொண்ணும் முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு விருந்து வைக்க வேணாமா? ஏ சுபா, நீ போய் முருகன் கடையில மீன் நண்டல வாங்கிட்டு வந்துரு. ஏ மகா, நீ காய்கறி எல்லாம் நறுக்கு. மா. ஏ ஐசு, நீ சமையல் வேலைய பாரு. சரி, நீங்க எல்லாம் போங்க, நான் என் மக மருமக கூட பேசணும். பாரா, இவ்ளோ நேரம் நீ சண்டை போட்டுட்டு இப்ப பட்டுன்னு எங்களை குற்றவாளி ஆக்கிட்டல்ல. நீ சரியான ஆள் தாமா. ஸ்வேதா, வந்த உடனே என் பொண்டாட்டிய பயங்கர கோபக்காரின்னு நினைச்சிருப்பேல்ல. ஆமாமா, அம்மா சென்டிமெண்ட்ல ரொம்ப வீக்கு. ஆமாடி, நான் வீக்கு தான். இப்ப என்ன அதுக்கு? என்னங்க, நீங்க போய் சரவணன் ஸ்வேதாக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் எதுக்கு சித்தி? ஏய், அதெல்லாம் மொர கட்டாயம் செய்யணும். ஏங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. சரிம்மா. சரவணா, நீ பாப்பா வாமா, வாங்க உள்ள வாங்க. நிஜமாவே நான் மன்னிப்பு கேட்டேன்னு நினைச்சீங்களா? இந்த காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.